வெல்கம் பேக். இது மொட்டமாடி சமையல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க வெள்ளப்பழங்கிற இடத்துல தாங்க இருக்கோம். பாத்தீங்கன்னா எதுக்கு வந்திருக்கோம்னா, ஆத்துல வந்து இறால் தடவி தாங்க பிடிக்க போறோம். இறால் நிறைய மாட்டிச்சு, நான் சமைக்கலாம் இல்லைன்னா கடையை முடிவிட்டு கிளம்பலான் இருக்கேன். இப்ப போயிட்டு இறால் தடவிவோம். இறால் பார்த்தீங்கன்னா அந்த சேர்த்து இடுக்கில் அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படியே கையால் தடவும் போது அப்படியே ஜம்ப் பண்ணும், அந்த டைமில் நம்ம பிடிச்சி எடுத்துடணும். இது மாதிரி தான் இறால் தடவி பிடிப்பாங்க. அக்கா ஒரு இறால் கையில் மாட்டிடுது, நான் காட்டுறேன். இங்கே அது வந்து சேர்த்துக்குள்ள பதஞ்சி அப்படியே இருக்கு. இருக்கே வரேன் இல்லை, ஓரளவுக்கு மீடியமான இறால் தான் துள்ளிட போகுது. இதே மாதிரி தடவி தடவி அப்படியே பிடிக்க முடியாது. பாருங்க, நல்லா பெரிய சைஸ் நல்லா கிடைச்சிருக்கு. இதே மாதிரி எக்கச்சக்கமா கிடைச்சது. நான் ஒரு வறுவலை போட்டலான்னு இருக்கேன், பாப்போம் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. பாருங்க, இன்னொரு ஆள் கிடைச்சிருக்கு. இப்ப ரெண்டு ஆள் இருக்கு, ராள் ஒண்ணு குஞ்சு ஒண்ணு இருக்கு. பாருங்க, அப்படியே கழுவிட்டு காட்டுறேன். இந்த மண்ணா இருக்கு பாருங்க. இதுதான் அந்த ரெண்டு ஆளு. இது கொஞ்சம் பெரிய ராளா இருக்கு. இது வந்து அதோட குட்டி என்னன்னு தெரியல. நம்ம மட்டும் தனியா இங்க பிடிச்சிக்கிட்டோம். பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் பாலா சிலாக அண்ணன் வந்திருக்காங்க. அவங்களும் பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேல உட்காந்து நீங்க என்னடா பிடிக்கீங்க, நான் பிடிச்சதான் அப்படின்னாங்க. ஆனா வந்து அரை மணி நேரம் ஆகுது, இன்னும் ஒண்ணு கூட பிடிக்கல. நான் வந்து சரியான சமப்பெரிய மீன் ஒண்ணு கையில மாட்டிச்சு, அப்படியே நழுவி ஓடிட்டுங்க. அந்த மீன் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்ப அதையும் மாட்டா பிடிச்சலாம். எப்படி ஒரு காய்ச்சல தரும் அந்த மீன். சம்மாட்டி காலைல செம்மையா அடிச்சிட்டு போயிடுச்சு. அடுத்து இன்னொரு நாள் ஒண்ணு மாட்டிருக்கு. வாங்க வாங்க, நல்லா பெரிய ஆளாதான் இருக்கு. பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேராக இருக்கு. கழுவிடுறேன் பெரிய இறால். அதுக்கு ஏற்ற மாதிரி மீசி பெரிய மீசியா இருக்கு. இங்க டானா இருக்குன்னு நினைக்கிறேன். மீசா பயங்கரமா வச்சுக்கிட்டு இருக்கு. வேற ஏதோ ஒன்று மாட்டிருக்கு. நண்டு தப்பிச்சுட்டு, குட்டி நண்டு தான் தப்பிச்சோன்னா அது விட்டுருவோம். இப்ப நமக்கு தேவை முக்கியமானது இறால் தான். அதனால இறால தடவ ஆரம்பிச்சிடும். மறுபடியும் நான் பெரிய பெருசா இருக்கு, ஆனா பிடிக்கதான் முடியல. நல்லா கையில அந்த மீச வந்து குத்திட்டு குத்திட்டு போயிடுது. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பாப்போம். அடுத்து ஒரு மீன் மாட்டிக்கிச்சுங்க. மீன் மாதிரிதான் இருக்கு. மீனே தான் வரேன். ஆள் பிடிக்க வந்தால் நண்டு கிடைக்குது, மீன் கிடைக்குது. காலை தவிர நல்லா பெரிய மீன் தான். இதையும் எடுத்து வச்சுப்போம். கையில் மீன் மாட்டுது. ஏ ரால் மாட்டிக்கிச்சு. ரெண்டு ஆள், இந்த கையில் ஒரு ஆள், இந்த கையில் ஒரு ஆள், ரெண்டு ஆள் மாட்டிருக்கு. ஆனால் பிடிக்கதான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் அந்த தண்ணியில் விழுந்து பிடிக்கிறதுக்கும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. ஏ ஓடிட்டு போகுது பாருங்க, நல்லா சின்ன சின்னதாக இருக்குது. இதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் 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 ஒன்று மாட்டிருக்காங்க. சின்ன மீனாக மாட்டிருக்குது. ஏற்கனவே போன தடவை ஒரு ரவுண்டில் ஒரு மீன் மாட்டுச்சு, இந்த ரவுண்டில் ஒரு மீன் மாட்டிருக்கு. நிறைய மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதில். பாருங்கள் குஞ்சு மீன் இது, நிறைய குஞ்சு பிடிச்சி இந்த டைம்ல நினைக்கிறேன். என் காலு கிட்ட வர இன்னொரு மீன் தட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதையும் அப்படியே பிடிக்கலான்னு பார்க்குறேன். அது மாட்டிக்கிச்சு, குத்துது. பாருங்க ஓடிட வரப்போகுது. ரெண்டு மீன் ஐயா ஆள் பிடிக்க வந்தா மீனா மாட்டுது. நீங்க வந்து எது மாட்டுதா இப்படி சமைச்சிருவோம். அடுத்தது ஒன்று மாட்டிக்கிச்சுங்க. பெரிய இறாலாவே இருக்கு. ஒரு இறால் எல்லாம் வெள்ளை இறால் தான், இதுல நிறைய இருக்கு. இறாலை பாருங்க, அப்படி நல்லா வெள்ளை இறால் நல்லா கிளாஸ் மாதிரி இருக்கு. பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். தண்ணி ஓட்டம் அதிகமா இருக்கிறதுனால வந்து இறால் நிறைய மாட்ட மாட்டுது. மீன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா மாட்டுது. ஒரு வலை எடுத்து வந்தா அள்ளிட்டு போயிருக்கலாங்க. அவ்வளோ அவ்வளோ மீன் இருக்கு. ஏதோ மாட்டுது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃப்ரையை போட்டு சாப்பிடலான்ட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு குஞ்சு நாள் மாட்டிருக்கு. இதோ இதோட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தண்ணி ஓட்ட அதிகமாக இருக்கிறதா மாட்ட மாட்டுது. எல்லாம் கிடைச்சதையும் வச்சு ஒரு ஃப்ரையை போட்டு சாப்பிடலான்ட்டு இருக்கேன். போயிட்டு இப்போ சமைச்சு சாப்பிட்டுறேன். பசி வேற பயங்கரமாக இருக்கு எனக்கு. வெயிலில் வந்து இறால் பிடிக்க வந்ததுனால இறால் பிடிச்சேன்னு சொல்ல முடியாது. இறாலை விட மீன் தான் நிறைய மாட்டுச்சு எனக்கு. இப்போ போயிட்டு சமைச்சிடுறேன். நம்ம பிடிச்ச இறாலை மீனையும் இப்போ வந்து கொட்டிப்போம். தண்ணி ஏறிச்சுங்கிறதுனால இவ்வளோதான் பிடிக்க முடிஞ்சிச்சு. மீன் நமக்கு தேவையில்லை, முதல்ல இறாலை சமைச்சிக்கலாம். அதனால மீனை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்.
மா கிடைச்ச ரால் பாத்தீங்களா இவ்வளவு தான் கிடைச்சிச்சு இத கழுவிட்டு வந்து அடே ஒரு ஃப்ரைய போட்டு சாப்பிட்டுறோம் ரால் ரொம்ப சின்னதா இருக்கதனால தலையும் வாலையும் மட்டும் கிள்ளிட்டு போட்டுப்போம் ராலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் காரத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்தது உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம போட்டிருக்க பார்த்தீங்கன்னா சிம்பிள் மசாலா தான் போட்டிருக்கோம் வெறும் காரத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டிருக்கோம் இப்போ இதை பொரிச்சு எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிப்போம் இப்போ நம்ம ராலை எடுத்து எண்ணெயில் போட்டுப்போம் டே ரால் வாசனை பார்த்தீங்கன்னா ஆளை தூக்குதுங்க அப்போ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நம்ம சிம்பிளா செஞ்ச ரால் பார்த்தீங்கன்னா செம்மையை ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம சிம்பிளா செஞ்ச சிம்பிளான ராலுக்கு வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா தனிக்கு வந்திருக்காங்க நான்வெஜ்னா மட்டும்தான் வீடியோக்கு டேஸ்ட் பார்க்க வராங்க மற்றபடி வரமாட்டுறாங்க இந்த ராலே பார்த்தீங்கன்னா பிடிக்க கூப்பிட்டு இருந்தாங்க தனியாக பிடிக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வரவே இல்லை டேஸ்ட் பார்த்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா உடனே கிளம்பி வந்துட்டாங்க ருமியாக இருக்குது இல்லை பாரு என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது வேறு லெவலுக்கு உண்மையாகவே அந்த அதிகமாக மசாலா ஒன்றும் போடல வெறும் உப்பு காரத்தூள் இது மட்டும் தான் போட்டுருக்காங்க இருந்தாலும் சூப்பராக இருக்குது பக்காவாக இருக்குது சிம்பிளான டிஷ்ஷு சேப்பான டிஷ் அடுத்ததாக டேஸ்ட் பக்கம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு அது ஆள் வந்து தடவை கொடுத்தாங்க நம்ம பாலா விளாக்ஸோட பாலா அண்ணன் தான் வந்திருக்காங்க அண்ணே கஷ்டப்பட்டு ஆள்லாம் பிடிச்சிங்க டேஸ்ட் பாருங்க தோல் உரிச்சு திங்கக்கூடாது வாழைப்பழத்தை மட்டும் தான் தோலை உரிச்சு திங்கணும் வேற லெவல் டெஸ்ட் ஆத்துல மெஞ்சுது இனிமே அது என் வயித்துல மெய்யுது டேஸ்ட் பார்க்க போறேன் ரால் பார்த்தீங்கன்னா உண்மையில வேற லெவல்ல தாங்க இருக்கு உயிர் ரால அழகா போய் பிடிச்சிட்டு வந்து கஷ்டப்பட்டதுக்கு வந்து செம்ம பலனுங்க மசாலா கூட பாத்தீங்கன்னா நிறைய எதுவும் சேர்க்கவே இல்லை வெறும் காரத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டது செம்ம டேஸ்டா இருக்காது எண்ணெயில போட்டு சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு உயிர் ரால் கிடைச்சிடா சமைச்சு சாப்பிட்டு பாருங்க சிம்பிளா மசாலா போட்டு வேற லெவல்ல இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மொட்டை மாதிரி சமைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுங்க அப்போதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்